படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், ஊர்ல இருக்க எல்லாருக்கும் மருத்துவம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் காலேஜ் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு விபத்துல எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு பேயா மாறி அந்த ஊர்லயே இருந்த காட்டுக்குள்ள ஒரு மரத்துல வாழ்ந்து வந்தா. அந்த காட்டு பக்கமா யாராவது நடந்து வந்தாங்கன்னா அவங்கள பலவந்தமா நிறுத்தி அவங்களுக்கு மருத்துவம் பாப்பா. அந்த அதிர்ச்சியில அந்த பக்கம் வர்றவங்க இறந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ராஜு அப்படிங்கிற வாலிபன் ஒரு நாள் அர்த்தராத்திரி வேலையில காட்டு பக்கம் நடந்து வந்தான். அவனுக்கு ஸ்ரவந்தி விஷயம் தெரியாம ஜாலியா நடந்து போனான். நாராஜா நாராஜா எங்கேயோ நாராஜா அப்படி பாடிட்டே நடந்து போனான். அப்போ அவனுக்கு வினோதமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் அவன் பயந்து போயிட்டான். யாரது அப்படின்னு கேக்கும்போது அவன் எதிர்க்க ஸ்ரவந்தி பேயா வந்து நின்னான். அத பார்த்ததும் ராஜுக்கு இன்னும் பயம் வந்துச்சு. நான் டாக்டர் ஸ்ரவந்தி. நீ டாக்டரா? பார்க்க பேய் மாதிரி இருக்க. பேய் தான், ஆனா டாக்டருக்கு படிச்ச பேய். ஓஹோ அப்படியா, அது இருக்கட்டும். உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. எதுக்கு கேக்குற? உன்னை காப்பாத்த. என்னை காப்பாத்துற அளவுக்கு நீ நல்ல பேயின்னு தெரியாம போச்சே. சரி எழுதிக்கோ, ஊர்ல 10 லட்சம் கடன் இருக்கு, வீட்டை ஒரு 5 லட்சத்துக்கு அடமானம் வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜுக்கு இருந்த கஷ்டம் லிஸ்ட் எல்லாத்தையும் சொன்னான். ஏ நிறுத்து, நான் உன் குடும்ப கஷ்டத்தை கேட்கல, உன்னை பத்தி கேட்டேன். எனக்கு என்னங்க, போன மாசம்தான் திருமணம் நிச்சயம் ஆச்சு, நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன், அதுக்கப்புறம் குழந்தைங்கெல்லாம் போறக்கும், அதுங்களெல்லாம் எப்படி காப்பாத்த போறேன்ற பயம்தான் எனக்கு. அப்போ உன்னோட பயம் எல்லாம் பொறக்க போற குழந்தைங்க மேலதான். அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மனசுல பட்டதெல்லாம் பேசினா ராஜு. அவனை பத்தி நல்லா புரிஞ்சுகிட்ட ஸ்ரவந்தி அவனை உட்கார வச்சு அவனுக்கு குடும்ப கட்டுப்பாட்டு ஊசிய போட்டா. ராஜு உடனே எழுந்திருச்சான். பேய் கிட்ட இப்படி சொன்னான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ண? நீ தான் பொறக்க போற குழந்தைங்க மேல பயப்பட்ட, அதனாலதான் இந்த ஆபரேஷன் பண்ண, கிளம்பு அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டான். ராஜு எதுவும் செய்ய முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதே ஊர்ல ரவின்னு புத்திசாலி வாலிபன் ஒருத்தர் இருந்தான். அவர் ராஜுவுக்கு நெருங்கிய நண்பன். ஊர்ல ஏதாவது குழப்பம் நடந்துச்சுன்னா அதை அங்க போய் தீத்து வைப்பான். அப்படி இருக்கும்போது மறுநாள் ராஜுக்கு திருமணங்கிறதால அவனை பாக்குறதுக்கு அங்க போயிருந்தான். ஆனா திருமணத்துக்கு தயாராகாத ராஜு சோகமா உட்கார்ந்திருந்தான். அப்போ ரவி அவனை பார்த்து, என்னடா நாளைக்கு திருமணத்தை வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருக்க, என்னத்த சொல்றது, கல்யாணம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லாம போற நிலைமையில இருக்க, என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என்னத்த சொல்றது, இந்த ராஜுவால குழந்தைய பெத்துக்க முடியாதுரா, வளராம என்ன ஆச்சுன்னு சொல்லு. அப்போ நடந்த எல்லாத்தையும் ராஜு ரவி கிட்ட சொன்னான். ஓஹோ, அந்த பேய் உனக்கு குடும்ப கட்டுப்பாட்டு ஆபரேஷன் பண்ணிடுச்சா? ஆமாடா, நீதான் ஏதாச்சும் செய்யணும், இல்லனா இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு ஊருக்கே நடக்கும். ஏதாவது செஞ்சு இந்த ஊரை விட்டே அதை துரத்தி அனுப்பு. கண்டிப்பா ராஜு, கண்டிப்பா செய்யற அப்படின்னு சொல்லி ரவி அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு ராத்திரியே திட்டம் போட்டபடி அடுத்த ராத்திரி வேளையில காட்டு பக்கம் ரவி தனியா நடந்து போனான். எதிர்பார்த்தபடியே அந்த பேய் ரவி முன்னாடி வந்து பயங்கரமா சிரிச்சுது. அதுதான் ஸ்ரவந்தின்னு தெரிஞ்சுகிட்ட ரவி கொஞ்சம் கூட பயப்படாம அதுகிட்ட இப்படி சொன்னான். யாருமா நீ, இந்த நேரத்துல காட்டுல என்ன பண்ற? அத நான் கேக்கணும், இது நான் வாழற இடம், இது என்னோட எல்ல. இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? நான் அமெரிக்கால இருந்து வரேன். இந்த ஊர்ல ஸ்ரவந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணு நல்ல வைத்தியம் பண்றான்னு எங்க நாட்டுல சொன்னாங்க. அதனாலதான் அவளுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா? அத கேட்டு ஸ்ரவந்தி பெருமை பட்டா. தன்னை பத்தி அமெரிக்கா வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு உள்ளுக்குள்ளேயே ஆனந்தப்பட்டா. ரவி அதே ஊரை தான் சேர்ந்தவன்னு தெரியாம இப்படி சொன்னான். நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா, அப்புறம் ஏன் நான் எங்க நாட்டுல இருந்து இங்க வர? அது சரி, உங்களுக்கு ஸ்ரவந்தி எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா சொல்லுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ஸ்ரவந்தி நான் தான். என்னது, நீங்க ஸ்ரவந்தியா? ஆனா பாக்கையே எப்படி இருக்கீங்க? எதிர்பாராத நடந்த விபத்துல நான் இறந்து போயிட்டேன். ஆவியா மாறி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் வைத்தியம் பண்றேன். செத்தும் எல்லாருக்கும் வைத்தியம் பண்றீங்களா? அப்ப நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க போல. நீங்க தான் எனக்கு வேணும். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க அமெரிக்காவுக்கு வரணும், உங்க புகழ் அங்கேயும் பரவணும். அங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை. உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா, நீங்க நாளைக்கே கிளம்பி போங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவன் கிளம்பி போயிட்டான்.
ரவி சொன்னது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்ரவந்தி அமெரிக்காவுக்கு கிளம்பி போச்சு.